முத்து சுபாஷ் சமையலறை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு சண்டே, நான் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். பாசி பருப்பு ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா ஹெல்தியான அதே சமயம் செம டேஸ்டான ஒரு புரோட்டா இது. இதுக்கு தொட்டுங்க வந்து நம்ம பெருசாக தனியாக ஒன்றும் செய்ய வேண்டாம், எப்பவுமே நம்ம தால் தான் செஞ்சு தானே உள்ள ஸ்டஃப் பண்ணுறோம். அதனால நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கி செஞ்ச உடனே நல்லா சுட சுட மேலே கொஞ்சம் நிறைய வெண்ணெய் எல்லாம் போட்டுட்டு தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். முதல்ல ஸ்டஃபிங்க்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அது ஊறுற டைமில் நான் மாவு பசைஞ்சு வச்சிட போகிறேன். எந்த கப்பில் பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு பசைஞ்சிருக்கேன். இது வந்து எப்படி சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு பசைதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஏற்கனவே இருக்குது, நான் லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஊறியிருக்கு, இதை இப்போ அலசி எடுத்துக்கலாம். பேன் சூடு பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சிடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். ஜீரகம் சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இது கூட இப்போது நல்லா ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்க போகிறேன். நல்லா வத்தணும், அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கணும். பருப்பு வந்து நல்லா குழையக்கூடாது, கொஞ்சம் அதோட ஷேப் ரிட்டைன் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்கணும். இதிலிருந்து தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லாவே கட்டி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர். அம்ச்சூர் பவுடர் வந்து நல்லா புளிப்பாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் கூட பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போதான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி. நான் வந்து 2 கப் தண்ணி போக கூட 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் பருப்பு வேகிறதுக்காக. ஸோ ரொம்பவும் ஊற்றிட வேண்டாம், இதுக்கு நல்லா ஆறட்டும். இங்கே பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு பசைஞ்சு வச்சுட்டோம், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சப்பாத்தி ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்லை இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். ஆலு பரோட்டாலாம் செய்வோம்ல அது மாதிரி தான். நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. பருப்பு எல்லாம் சேர்த்து பச்சை பயிரில் செஞ்சோம்னா இன்னும் அதை தோலோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் இதே மாதிரி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். அதை நடுவில் வந்து தடியாக இருக்கணும், ஓரத்தில் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா நம்ம ரோல் பண்ணுறப்ப ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நடுவில் தடியாக இருக்கும், சைடில் சுற்றி மட்டும் இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கணும். ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நல்ல கட்டியாக இருக்குது, நல்லா வெந்து இது மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே வத்திடணும், அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிடணும்.
இப்போ அந்த புடவைக்கு கொசுவம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி. லாஸ்டில் இப்படி மடிச்சு விட்டுட்டு கையாலேயே கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கையிலேயே கொஞ்சம் பெருசாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேய்க்கிறப்ப வெளியே வராமல் இருக்கும் ஃபில்லிங். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை மாவு தூவிட்டு லைட்டாக ரொம்ப அழுத்தாமல் மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஸ்டஃபிங் வெளியே வரவே கூடாது அப்படிலாம் இல்லை, வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வெண்ணெய் இல்லைனா நார்த் இந்தியன் ஸ்டைல் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள எல்லாம் காரம் மசாலா பருப்பு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நார்மலாக தால் ரொட்டின்னு செஞ்சு செய்வோம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல் சூடு பண்ணிட்டு இதை போட்டு எடுத்துடலாம். இன்னொரு இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு செஞ்சு காட்டுறேன். ரெண்டு மூணு செஞ்சு வச்சிருக்கேன், தவா நல்லா சூடாயிடுச்சு. இதை போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நெய் வேணும்னா மேலே நெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் அப்ளை பண்ண போகிறேன். செஞ்சுட்டு நல்லா சுட சுட இருக்கும்போதே பட்டர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூடான பரோட்டா மேலே இந்த போட்டோ அப்படியே மெல்ட் ஆகி வரும்போது பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும், சாப்பிடும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன். உங்களுக்கு பட்டர்லாம் வேண்டாம் அப்படின்னா எண்ணெயே சேர்க்காமல் கூட சுட்டு எடுத்துக்கலாம் ட்ரையாக கூட. ஆனால் எண்ணெய் நெய் அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ அடிக்கடி செய்யலைனாலும் எப்பயாவது ஒரு தோசை செய்கிறப்ப எண்ணெயோ நெய்யோ தாராளமாக சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் மேலே நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி செஞ்சிட்டோம்னா புரோட்டா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். மாவு செய்கிற ரெசிபி வந்து நீங்கள் டீட்டெயிலாக காட்டல, ஏன்னா நம்ம சேனலில் எப்பவுமே இருக்குது. நான் அதோட லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு நல்லா ஈஸியாக மாவு செஞ்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். மாவில் வந்து சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மாவு செய்கிறப்பயே அந்த மாவு செய்கிறது காட்டியிருக்கேன் இல்லையா, அது கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் இல்லைன்னா மிளகாத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து மேல் மாவுமே கூட கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். இப்படி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி சுட்டு எடுத்துக்கணும். ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் ஒரு வேளை மாவு தனியா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா ஒரு போல வெந்துடும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க நல்லா சுட சுட பட்டரோட பராட்டா, நார்த் இந்தியன் ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் தயிர், சூப்பரான காம்பினேஷன். ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டோன்னா நல்லா தூக்கமும் சூப்பராக வரும். மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் பசியே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல குளிர் காலத்துக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டஃப்டு பரோட்டாஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் பருப்பு உள்ள ஸ்டஃப் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.